Good morning students, today we will learn exercise 1.4. First sum, if we have some elements and Q have some elements and R have some elements and S have some elements, then find the B union Q of union R, second B intersection Q of intersection S, third one Q intersection S of intersection R. So first union of P and Q, first we take union of P and Q. அந்த பிக்கும் கியூக்கும் நம்ம யூனியன் எடுத்து ஒரு செட்டு வச்சுருப்போமா, அந்த செட்டுக்கும் ஆறுங்கிற செட்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த சேம் வே பிக்கும் கியூக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும், அந்த வர்ற செட்டுக்கும் எஸ்ங்கிற செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும் இந்த சேம் வே. ஓகே, யூ திஸ் ஃபர்ஸ்ட் சம் யூ வில் டூ. ஓகே, செகண்ட் ஒன் ஐ வில் சே லேட்டர். தேர்ட் சம், இஃப் ஏ ஹவ் சம் எலமெண்ட்ஸ் அண்ட் பி ஹவ் சம் எலமெண்ட்ஸ் சி ஹவ், then verify the associative property of union set. Associative property of union set, example 1.20, see example 1.20 intersection proof பண்ணிருக்காங்க. So இதே மாதிரி தான், இதே மெத்தட்ல நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, யூனியனுக்கு ப்ரூஃப் பண்ண போறோம். இங்க இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக நம்ம யூனியன் எடுத்து போட போறோம். இங்க இன்டர்செக்ஷன் இருக்கா, அதே இடத்துல நம்ம யூனியன் பண்ணி இதே மெத்தட்ல தான் தேர்ட் சம் நீங்க பண்ணணும். ஓகேயா, ஃபோர்த் சம் எப்படி அப்படின்னா, இன்டர்செக்ஷன் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் செட், எக்ஸாம்பிள் 1.20, இதே மாதிரி இதே மெத்தட். ஓகே, இதே மெத்தடில் ஃபோர்த் சம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, நவ் ஓகே நவ் வி வில் லேர்ன் ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் ஐ வில் டூ. ஓகே, இஃப் செட் ஹாவ் பில்டர் ஃபார்ம், இஃப் செட் ஏ ஹாவ் செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் பி ஹாவ் செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் சி ஹாவ் ஏ ரோஸ்டர் ஃபார்ம், வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட். வி நோ த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன், வி நோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் சி. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வர்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செட் ஏ ஹாவ் யா செட் பில்டர் ஃபார்ம், வி சேஞ்ச் த ரோஸ்டர் ஃபார்ம். N belongs to x is equal to 2 power n, n belongs to whole number, whole number means start with 0, 1, 2, 3 and எது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா, n less than 4, less than 4 னா 3 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ வி டேக் n வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ திஸ் ஈக்குவேஷன், சப்ஸ்டியூட் த nth வேல்யூ திஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ n is equal to 0 implies x is equal to 2 power 0 is equal to, அப்போ எனிதிங் பவர் 0, 1. நெக்ஸ்ட் என்ஸ் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1, அப்போ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ என்ஸ் ஈக்குவல் டு சேம் வே. அப்போ ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஏஸ் ஏ செட். ஓகே, ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஏ எலமெண்ட்ஸ். அப்போ 1, 2, 4, 8. நெக்ஸ்ட் பி செட், பி செட் எக்ஸ் வச்சு தர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. ஹியர் என் பிலாங் வேர் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அப்போ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1, 2, 3 ஸ்டார்ட் ஆயிருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சப்ஸ்டியூட் த என்த் வேல்யூ திஸ் ஈக்குவேஷன். அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஹியர் இங்கே என்ன வந்து இங்கே பவரில் இருக்குப்பா, இங்கே வந்து எதில் இருக்குது அப்படின்னா நமக்கு மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம 4 வரைக்கும் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் பி எலமெண்ட்ஸ். ஓகே, பி இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 8. ஓகே, சி ஆல்ரெடி ரோஸ்டர் ஃபார்ம் தான் இருக்குது. ஓகே, நவ் ப்ரூஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஃபஸ்ட்டு வி டு ப்ரூஃப் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு வி ரைட் பி செட் ஆஃப்டர் இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் சி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோ. இது ரெண்டுக்கும் காமன் என்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னா டூங்கிற எலமெண்ட்ஸும் சிக்ஸுங்கிற எலமெண்ட்ஸ் தான் காமனாக இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சிக்குவல் டு 2,6. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ உள்ள ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பதில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2,6. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா டூங்கிற எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப், ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்போ ஏங்கிற செட்டு இன்டர்செக்ஷன் பிங்கிற செட்டு நம்ம எழுதிடுவோம். இது ரெண்டுக்கும் காமனாக 2, 4, 6, 8 இருக்குது. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் சி, நம்ம எக்ஸாம்பிள் 1.20 அதே மெத்தட் தப்பா. இதுவும் என்ன உங்களுக்கு இந்த பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காண்டி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான், சரியா. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு காமன் என்ன போது டூங்கிற செட் எலமெண்ட்ஸ் தான் காமனாக இருக்குது. அப்போ சி ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 சேமாக இருக்கா இல்லையா, இங்கே பாருங்கள் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது.
Sub from equation 1 and 2, A intersection of B intersection C equal to A intersection B intersection C. Then lastly, left hand side or right hand side equal to that. Then we will prove it. Okay? Next exercise 1.5. We will see 8th sum. Other sum you will do. If A have set builder form and B have set builder form and C have roster form, show that A minus of P union C equal to A minus B of intersection A minus C. Okay, solution. Set A have a set builder form. We change the roster form where A belongs to whole number. A belongs to whole number. It means start with 0 till we take 5 value. 0, 1, 2, 3, 4, 5. So substitute the A value in this equation. Okay, first substitute the A value 0 in this equation. Y is equal to 0 plus 1 by 2. 0 plus 1, 1 by 2. Next substitute the value 1. Y is equal to 1 plus 1 by 2. So 2 by 2 is equal to 1. Next A is equal to 2. Next A is equal to 2. Y is equal to 2 plus 1 by 2 is equal to 3 by 2. Next A is equal to 3. Y is equal to 3 plus 1 by 2, 4 by 2. So cancel panna abina 2. A is equal to 4. So cancel பண்ணாமே நம்ம 4 by 2 வச்சு நம்ம செய்யலாம். Next y is equal to 4 plus 1 by 2 is equal to 5 by 2. Okay. Next a is equal to 5. Y is equal to 5 plus 1 by 2, 6 by 2. So cancel பண்ணா அப்படினா 1 2 are 2, 3 2 are. So all these elements are A elements. So by n elements, what are the elements? 1 by 2, 1. Next 3 by 2, 2. 5 by 2, 3. So, that's the A would elements. Next, we find the B set. B is equal to Y such that Y is equal to 2N minus 1 by 2. N belongs to whole number and N less than 5. So, here N belongs to whole number. We take whole number means start with 0 till we take 4 value. 1 because less than 5. 2, 3, 4. So substitute the nth value in this equation. Now n is equal to 0 implies y is equal to 2 of 0 minus 1 by 2. 2 into 0, 0 minus 1 by 2. So minus 1 by 2. Next n is equal to 1. Y is equal to 2 of 1 minus 1 by 2. But 2 into 1, 2. But 2 minus 1 by 2 is equal to 1 by 2. Next n is equal to 2, y is equal to 2 of 2 minus 1 by 2 is equal to 4 minus 1 by 2 is equal to 3 by 2. Next n is equal to 3, y is equal to 2 of 3 minus 1 by 2, 2 3 is 6, 6 minus 1 by 2 is equal to 5 by 2. Next n is equal to 4. Y is equal to 2 of 4 minus 1 by 2. 2 fours are 8 minus 1 by 2 is equal to 7 by 2. So B. So the B set line elements are like abina. Minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 3 by 2 is 3 by 2, 5 by 2 and 7 by 2. Okay, C வந்து already roster formula தான் இருக்குது. Already என்ன elements அப்படினா minus 1, minus 1 by 2, 1, 3 by 2, comma 2. So we to prove the show that நமக்கு என்ன காமிக்கணும் அப்படினா show that A minus of B union C is equal to A minus B of intersection A minus C. Okay, first find the left hand side. LH. LH line A minus of B union C.
So first we find out B union C. B union C, first write the B set, union next C set, just joining the two set. Minus 1 by 2. B set la enna elements la irukku? Minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2. Next union. C set la ulla elements la minus 1, minus 1 by 2, 1, 3 by 2, 2. Next, just joining the two set. So join பண்ணும்போது இந்த first negative number எழுதணும். So எப்படி வேணாலும் எழுதணும். First order படி எழுதணும். Negative number after positive number. So negative number first minus 1, minus 1 by 2. Next positive number. Order படி எழுதுறேன். Minus 1 by 2, 1, 3 by 2 and 5 by 2 and 7 by 2, comma 2. Next, A minus of B union C. First write A set. What are the elements in A set? 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. Minus B in the section, sorry, B union C. What are the elements? B union C. Minus 1, minus 1 by 2, 1 by 2, 1, 3 by 2, and 5 by 2, and 7 by 2, 2. So now, A set la B union C elements la nama cancel padanum. So minus 1 here, irukka inge, now. So appa no cancel appa minus 1 by 2 no 1 by 2 yes next 1 next 3 by 2 irukku next 5 by 2 irukku so avladha so next 2 elements irukku okay appa remaining elements in a minus of b remaining elements in a set appa a set la remaining elements enna irukku abingumbod 3 mattum so appa 3 so this is equation 1 next right hand side right hand side first we find out a minus b of intersection a minus c the proof பண்ணனும் next first a minus b a minus la first set a set அப்ப first we write a set 1 by 2 1 3 by 2 2 and 5 by 2 comma 3 minus b set minus 1 by 2 1 by 2 3 by 2 and 5 by 2 and 7 by 2 இப்போ a செட்ல b எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணனும் 1 by 2 இருக்கு நெக்ஸ்ட் 3 by 2 நெக்ஸ்ட் 5 by 2 இப்போ பேலன்ஸ் a minus c ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் a செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படினா 1 2 3 நெக்ஸ்ட் a minus c ஃபைண்ட் அவுட் a minus சோ ஃபர்ஸ்ட் a செட் 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3 minus c செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னன்னு அப்படினா minus 1 minus 1 by 2, 1, 3 by 2, and 2. So, if I cancel minus 1, no. Minus 1 by 2, no. Appa 1 irukku, 3 by 2 irukku, and 2 elements irukku. Appa A minus is equal to 1 by 2, 5 by 2, 1 by 2 irukku, 5 by 2 irukku, 3. So, this is A minus C. So, find A minus B ku, intersection A minus C kandupidikkanum. Appa A minus C, intersection A minus C. A minus உள்ள elements 1, 2, 3. Intersection A minus C உள்ள elements 1 by 2, 5 by 2, comma 3. So C, A minus B and A minus C என்ன elements கா? Intersection தான் கேட்டுக்காம். என்ன elements காமனா இருக்கு? 3. So 3 மட்டுந்தான் காமனா இருக்கு. So this is equation 2. This is equation 2. So from equation 1 and 2. So C equation 1 and 2. Same arkal. But therefore, A minus of P union C is equal to A minus P intersection A minus C. So therefore, left hand side, right hand side equal to improve it. Okay. Next, application on cardinality of set. Cardinality means number of elements in a set is called the cardinality of set already we saw. Here some have result. If A and B are finite set, then A and B are finite set. Are the so, what is cardinality of set? Union B is cardinality of set. Intersection is cardinality of set. A minus B is cardinality of set. B minus A and next A dash next universal set. So, study of one formula, we are making another formula. We one formula. So, we are making another formula. Okay?
First, n of a union b. If n of a union b, abhi ne irunchu abhi na, a union b ki coordinate set na mapakro. Abhi na enna artha abhi na, n of a, enna union na first next plus. Abhi plus n of b, so minus n of a intersection b. Inge union irunchu abhi na, last la enna var abhi na, intersection. Here intersection, left hand side la intersection irunchu na, right hand side la union varu. Avala da, rendu kula formula change a. Okay? अब इंटरसेक्शन केटा यूनियन यूनियन वा इंटरसेक्शन लास्ट माइनसूँ ओके अब एन आफ ए यूनियन बी इक्वल टू एन आफ ए प्लस एन आफ बी माइनस एन आफ ए इंटरसेक्शन बी नेक्स्ट सेम फार्मूला नेक्स्ट एन आफ ए माइनस बी अब एन आफ ए माइनस बी ना फर्स्ट एन आफ ए रेप्रसा एन आफ ए माइनस एन आफ ए इंटरसेक्शन बी हियर बी माइनस ए अब बी फर्स्ट वो सेम इंटरसेक्शन फार्मूला ओके नेक्स्ट ए डैश एन आफ ए डैश अब ए डैश को कोऑर्डिनेटिव पता अब एन आफ यूनिवर्स सेट माइनस एन आफ ए सो टू फार्मूला नमक वेरी इंपॉर्टेंट फार्मूला नेक्स्ट एन आफ यूनिवर्स सेट इतल नम एन आफ यूनिवर्स सेट वांगो माइनस एन आफ ए को राइट सॉरी लेफ्ट हैंड साइड अब माइनस प्लस मारी सो वी मेकिंग एन आफ ए प्लस एन आफ ए डैश अब एन आफ यूनिवर्स सेट्स इक्वल टू एन आफ ए प्लस एन आफ ए डैश नेक्स्ट इफ ए एंड बी आर डिजाइन सेट मीन्स ए इंटरसेक्शन बी एपी वो एम्प्टी सेटा वो अब इतनी नम्बर कोऑर्डिनेटिव पाता अब इतने नम्बर कोऑर्डिनेट पाकोदे नंबर आफ एलिमेंट्स नो अब जीरो वो अब ए बी डिजाइन सेटापोद नम्बर एन आफ ए यूनियन बी एद स्टाप एन आफ बी स्टाप इंटरसेक्शन पार्टी जीरो आगे अब एक्सापल क्वेश्चन डिजाइन सेट के नम इंटरसेक्शन पार्टी एलकूड़ा मटोड़ एल नम्बर वैल्यू नम कैपिटी अप्ले पड़ा अवलोदा ओके अब एन आफ डिजाइन सेट के इंटरसेक्शन पार्टी वराज नेक्स्ट एक्सापल 1.27 फ्रम द वेन डायग्राम वेरीफाई दैट द एन आफ ए यूनियन बी इक्वल टू एन आफ ए प्लस एन आफ बी माइनस एन आफ ए इंटरसेक्शन बी सो फर्स्ट एन आफ ए यूनियन बी कैपिटो एन आफ एन आफ बी नेक्स्ट एन आफ ए इंटरसेक्शन बी एल कैपिटी सो कोई अप्ले पड़ना ईक्वे फार्मूला अप्ले पड़ी लेफ्ट हैंड साइड राइट हैंड साइड ईक्वल वर्दी नम्बर वेरीफाई पड़ना ओके फर्स्ट फ्रॉम द गिवन डायग्राम सो व्हाट आर द एलिमेंट्स इन ए सेट ए सेट में क्या एलिमेंट्स 5 10 15 20 अब ए इक्वल टू 5 10 15 and 20 next coordinate paakkanum ena n of a dhaan namak ketirukanga appo idhukku coordinate paatha appadina n of a how many elements 4 elements so what are the elements in b set 10 20 30 40 and 50 appo idhukku coordinate 5 1 2 3 4 5 next a union b just joining the two set what are the elements 5 10 50 20 next 30 40 and 50 appo idhukku n of a union b kandupidikkan n of a union b what are the elements how many elements 7 next a intersection b appo idu rendukku common n elements irukku appadina 10 comma common elements இரண்டக்கும் காமன் அங்க என்ன இருக்கு அப்படிங்க பாக்கும்போது சோ ஹியர் 10 நெக்ஸ்ட் இங்க 10 இங்க 20 ஹியர் 20 அப்ப 10 கமா 20 இப்ப இதுக்கு நம்ம கோஆர்டினல் செட் பார்க்கணும் a இன்டர்செக்ஷன் b how many elements 2 now we prove the left hand side right hand side equal ஆன அப்ப left hand side எடுத்துக்கறேன் அ left hand side என்ன இருக்கு n of a union b n of a union b how many 7 so this is a equation 2 next to right hand side n of a plus n of b minus n of a intersection b see equal to n of a how many elements n of a how many elements 4 n of b 5 n of a intersection b 2 ab 9 minus 2 is equal to 7 ab this is a equation 2 अब लेफ्ट हैंड साइड राइट हैंड साइड सेम सो अब फ्रॉम इक्वेशन 1 एंड 2 सो लेफ्ट हैंड साइड एपी राइट हैंड साइड ईक्वल अब नम प्रूफ पड़ा नेक्स्ट एग्जांपल 1.28 इफ एन ऑफ ए इज गिवन एंड एन ऑफ बी इज गिवन नेक्स्ट एन ऑफ ए यूनियन बी गिवन एन ऑफ ए डैश गिवन फाइंड एन ऑफ यूनिवर्स सेट टू एन ऑफ ए यूनियन सॉरी ए इंटरसेक्शन बी नम कैपिटो ओके नेक्स्ट फाइंड
First, given elements n and all are given set n of a, n of a how many? 36. Next, n of b 10. Next, n of a union b. So, in the கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க கார்டினாலிட்டி செட் அவங்களே என்னது நம்மளுக்கு ஈஸியா சம் போட்றலாம் ஓகேயா அவங்களே என்னது மேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க n of a dash equal to 27 அப்ப ஃபைண்ட் n of u அப்ப n of சாரி யுனிவர்சல் செட் அப்ப யுனிவர்சல் செட் we know the formula அப்ப n of a plus n of a dash n of a plus n of a dash so இது ரெண்டு a க்கு கார்டினாலிட்டியும் a dash க்கு கார்டினாலிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு n of யுனிவர்சல் செட் கிடைச்சிரும் அப்ப n of a என்னது 36 n of a dash 27. Now, n of universal set. How many? 63. So, n of universal set. Find out. Next, n of A intersection B. In the design setting, A color. Sorry, we have to do intersection. Last line is union. N of A plus n of B minus n of A union B. N of A, how many? 36. N of B, 10. Minus n of B, 46. அப்ப இது ரெண்டு என்னது 46 சாரி n of a 36 b வந்து 10 n of a union b 40 அப்ப இங்க என்னது 46 minus 40 அப்ப how many 6 so very easy so this is very important somewhere next example 1.29 let a have some elements and b have some elements verify that n of a minus b equal to n of a minus n of a intersection b first proof left hand side after right hand side so given a is equal to b comma d comma e comma g comma h next b is equal to a comma e c h first we find a minus b first a set b comma d comma e g and h minus b elements b set a comma comma c comma h so by a set la b elements cancel pananum next e yum h mattum da irukku appo rendu cancel pannittu remaining elements in a minus b set so remaining elements in a set b comma d comma h okay next so cardinality find the cardinality n of a minus b is equal to how many elements 1 2 3 next right hand side proof first we find the n of a means how many elements in a set 5 next n of a intersection b first a intersection b find out a intersection b so common elements for a and b e and h so here n of a intersection b is equal to 2 okay we prove left hand side n of a minus b is equal to 3 so this is equation 1 next right hand side a intersection b n of a 5 minus n of a intersection b 2 so c equal to 3 this is equation 2 so c equation 1 and 2 same arka so from equation 1 and 2 n of a minus b is equal to n of a minus n of a intersection b thank you students